நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் பெரிய தேர்பவனி விழாவை இன்று நடைபெறவுள்ளதை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தியிடம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மூர்த்தி, வேளாங்கண்ணி எந்த அளவு விழா கோலம் பூண்டிருக்கிறது? அங்கு பக்தர்களுக்காக என்னென்ன சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம் திவ்யா. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் கீழ்திசை நாடுகளின் புனித லூர்து நகரம் என அழைக்கப்படும் பெருமைக்குரியது. இதன் ஆண்டு நவநாள் பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய விழாவான அன்னையின் பிறந்த நாள் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று இரவு பெரிய சப்பர பவனி எனப்படும் பெரிய தேர்பவனி நடைபெறுகிறது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். வேளாங்கண்ணியில் பல்வேறு மொழி பேசும் பக்தர்கள் வருகை புரிந்துள்ளதால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் நவநாள் திருப்பலிகள், மாதா மன்றாட்டு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பேராலயம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. நாளை மாதாவின் பிறந்த நாள் என்பதால் நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 6 மணிக்கு மாதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விண்மின் ஆலயத்தில் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் தேவதா சம்புரோஸ் மற்றும் பரிபாலகர் சகாராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலை கொடி இறக்கத்துடன் திருவிழா முடிவடைகிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி.